पीताम्बरम् करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणा समुद्रौ राधा सहायो अतिसुन्दर मन्दहासौ वातालयेशो अनिशो हृदि भावयामि नारायण 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 गुरुवायूरप्प हरे गुरुवायूरप्प नारायण नारायण गुरुवायूरप्प हरे गुरुवायूरप्प नारायण नारायण गुरुवायूरप्प हरे गुरुवायूरप्प नारायण नारायण गुरुवायूरप्प गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद जय सद्गुरु स्वामी की जय। ஸ்ரீ அப்பதிவான் ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தினால கோட்டி மகாமந்திர ஜபம் கடையநல்லூர் பிரம்மஸ்ரீ ராஜகோபால் பாகவதர் ஏற்பாடு பண்ணி நடந்துட்டுருக்கு. அதில் எத்தனையோ மகான்கள் நாம மகிமையை பற்றி சொல்லியிருக்கார். அடியேனும் அவளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுவதற்காக எனக்கு தெரிந்தவரை நாம மகிமையை பற்றி சொல்லுகிறேன். இந்த நாமம் வந்து பேர் மட்டும் இல்லை, நாமத்தோட மகிமை மாதிரி இவங்க கிடையாது. கலியில் வேறு எந்த உபாயமும் நடக்கிறதும் நடக்கலையும் இந்த நாமஸ்மரணாவது இருக்கு. அது கிடைக்கிறது சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ஹரேன்னு கூப்பிட்றேன், சுவாமியேன்னு கூப்பிட்றேன், அப்போ உங்களுக்கு வேற ஏதாவது சிந்தனை வருதோ? வர்றதில்லை. அதனால இந்த நாமா சொல்லும்போது ஏகாகிர சித்தமாக ஆத்மார்த்தமாக கூப்பிட்டா காப்பாற்றுவா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர், ஒரு நண்பர் அவரோட குழந்தைக்கு பரம நல்ல ஃபீவர் காய்ச்சல் அடிச்சுட்டு, அவர் வேறு ஒன்றுமே சொல்லலை. டாக்டரை கூட்டணும் பார்த்தா டாக்டரும் போயிட்டார். அவருக்கு அவர் ரொம்ப வசதியும் இல்லை. அவர் வந்து என்ன செஞ்சார்னா, இந்த குழந்தைய ஆட்டிகிட்டே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிவிட்டு விஸ்வம் விஷ்ணு சட்காரோனு சஹசிரநாமத்தை சொன்னார். சொல்லி முடிப்பார் மறுபடியும் ஹரே ராம ஹரே ராம். இதை ராத்திரி ஒரு 3 மணி நேரம் சொல்லியிருப்பார். சொன்னதுக்கப்புறம் ராத்திரி அந்த குழந்தைக்கு தாப ஜுரம் தவிச்ச குழந்தை காரம்புரம் எங்கிருந்து பார்த்தாக்க இந்த குழந்தை நல்லா சிரிச்சு விளையாடி இருந்தது. அப்போ சொன்னார், ராத்திரி டாக்டர் கூட கைவிட்டார், கைவிடாது ஒன்று உண்டுனாக்க பகவான் நாமாதான், அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன்னு அடிக்கடி சொல்லுவார். அவர் பஜனைக்கும் வந்து கலந்துப்பார், கலந்து வந்து அவருக்கு எல்லாம் முடித்த உடனே அந்த ஹரே ராம் சொல்லாமல் அவருக்கு கோவில் கொடுத்தார். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி, ஹரே கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணன் கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி. அதனால தான் இந்த வந்து மகாமந்திரம் ஏண்டா சொன்னார், இது வந்து கலி சந்தரண உபனிஷத்தில் முக்கியமான வாக்கு பதம் இது. அந்த அது சொன்னால் இந்த கலியோட தோஷங்கள்லாம் போயிடும். கலி வந்து எங்கே பார்த்தாலும் ஆபத்துக்கும் நிறைஞ்ச வேளையில் நம்ம பகவன் நாமாவை ஆத்மார்த்தமாக சொல்லி லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டினார் தாசர்வாள். லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டின போனால் நம்ம குடும்பத்தை யாரா காப்பாறுவார். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பல சுற்றி சொல்லும்போது யோகக்ஷேமம் துவகாம்யகம்னா ததாம்யகம் சொல்லக்கூடாதோ, ததாம்யம் கொடுத்துடலாம். அது கொடுத்தா நீங்கள் ஒன்று கொடுமுடேன், சாதாரணத்தை கஷ்டப்படுறான்னு ஒரு 5000 ரூபா கொடுமுடேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன இப்போ 2 நாளைக்கு ஆஹாம் 3 நாளைக்கு 100 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கக்கூடாது, நீங்கள் கொடுத்தா போகிறாரு. நான் வகாமி ஐ டேக் ஃபுல் சார்ஜ் ஆஃப் ப்ரொடெக்டிங் தி ஃபேமிலி அப்படின்னு அழித்து சொல்லக்கூட மறுவாங்க நம்ம தான்.
அதனால தான் பகவான் நாமாவை எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி பகவான் நாமாவை லஜ்ஜை விட்டு பாவத்தோடு போகும்போது அத்தனை நாமா சொல்லும்போது வெயில் தெரியாது இது தெரியாது. ஏன்னா அந்த நாமாவோட ருச்சி, நாமாவில் ருச்சி வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால தான் கலவு கல்மட சித்தானா பாபத்ரவிய உபஜீவினா விதிக்கிரியா விஹீனானா கதிகி கோவிந்த கீர்த்தனம். கோவிந்த ஸ்மரணம் சொல்லப்படாதா, கோவிந்த அர்ச்சனம் சொல்லப்படாதா? ஏன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், யாராவது கரெக்டாக உண்மை 8 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் உழைக்கிறோம்னு யாராவது சொல்லுவோம், சொல்ல முடியாது. ஏன்னா காலம் அவளை சொல்லி குத்தம் இல்லை, இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையும். கலவு கல்முட சித்தானா, ரெண்டாவது யாரடா பார்க்கணும், யாரடா எவன்கிட்டேருந்து எப்படிதா பணம் சம்பாதிக்கிறது, எப்படி ஏமாத்துறது காலத்தில், கல்மஷமான சித்தம் தானே இது. பாபத்ரவிய உபஜீவினா, இந்த சம்பாத்தியம் வந்து பாபத்ரவியம், இதுக்கெல்லாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிகி கோவிந்த கீர்த்தன். அதனால தான் கிருத்தயுகத்தில் எல்லாரும் தியானத்தினாலும் பகவான் அடைஞ்சாள், திரேதாயுகத்தில் எல்லாரும் யாக யஜ்யங்களால் கிடைச்சிது, துவாபர யுகத்தில் அர்ச்சனை. அதனால் அர்ச்சனை பண்ணுங்க. இந்த கலியில் எதிரான கலவு சங்கீர்த்திய கேசவம் தியாயம் கிருத்தே யஜன் யஜ்யை திரேதாயாம் துவாபரேச்சயன் எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னா கேசவம் கிரேசன ஆசிரமங்க கேசவான்னு கூட்டாக. அதே மாதிரி நம்ம நாம பெரிய வச்சு சந்தியாவந்தரத்தில் வச்சுருந்தாலும் அவ்வளோ பொய்யில் அவ்வளோ அத்தாரிட்டி, அச்சுதான அச்சுதாயுமான ஆச்சாரம் பண்ணுறோம். சுத்தம்னா நழுவுறது, அச்சுத்தம்னா நழுவ விடாது. அவன் நாமாவை நீ எப்போ சொல்லிட்டியோ உன்னை வாழ்க்கையில் கீழே விடவே மாட்டான். இன்னைக்கு நாமா நாம சங்கீர்த்தம் பண்ணுவா யாராவது இதாக இருக்காங்க கிடக்கும், எல்லாரும் பகவான் ஏதோ ஒரு வழியில் வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்டான சௌரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. அதனால் நாம நாமத்து மாதிரி ஒரு கிடைக்காது பொக்கிஷம். அதைத்தான் தாசர்வாழ்கள ஒரு ஃப்ரெண்டு பாடும்போது பாடினார், நின்ன நாம பண்டார கந்த கள்ள நானும் நிம்ம பக்தி எம்போ சங்கிலியாகி நின்ன தாசர கையல்லி என்ன ஒப்பிசி கொட்டு நின்ன வைகுண்ட துர்கதலி சரையுட்டு சென்னாகி சரகோஷி புரந்தர விட்டலா. நம்ம நாமங்கிறதே நாம எடுக்கெடுக்க குறையாது, அது உண்டியல். இந்த நாம பண்டார கந்த கள்ளனா அந்த உண்டியலை உடைச்சு நாமாவை திருடின போய் நாயா, அந்த திருடினவனுக்கு என்ன பண்ணினார், நின்ன நாம பண்டார கந்த கள்ளனானும் நீ எந்த சங்கிலி எதிராக போடுறனர் நிம்ம பக்தி எம்போ சங்கிலியாகி பக்திங்கிற சங்கிலியை போட்டு ஒன்னா ஒரு போலீஸ்காரன் ஒப்படைக்கணுமே, நின்ன தாசர கையல்லி என்ன ஒப்பிசி கொட்டு அவட்ட கொடுத்துரு, எங்கடா எல்லாம் முடிச்சாச்சு ஜெயில் போடணுமே நான், எங்கடா ஜெயில் இருக்கிறேன், நின்ன வைகுண்ட துர்கதலி சிறையுட்டு சென்னாகி சிலகோஷ் சென்னாகி சிலகோஷ் வைகுண்டங்கிற ஜெயிலில் போட்டுடுறா இங்கே போட்டா போடுறோம் அப்படின்னா. அதனால தான் நாமத்துக்கு அப்போ எப்பொழுது நாமா சொல்லிட்டே இருக்கவங்க யாருக்காவது கஷ்டப்பட்டாங்க. அதனால் ஆர்த்தா விஷண்ணாக சிதிலாச்ச பீதாக கோரேஜம் யாதிடு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண் சப்தமாத்திரம் விமுக்த துக்காசுகினோ பவந்து. இது அப்படியே வெப்பேட்டிங் டிரான்ஸ்லேஷனாக இவ்வாறு அவ்வாறு டிரான்ஸ்லேஷனாக தெரியல, ஆழ்வார் சொல்லிட்டார் இது இந்த எல்லாம் கஷ்டத்தை போக ஆர்த்தா விஷண்ணாக சிதிலாச்சபீதாக கோரேடுஜு வியாதிடு வர்த்தமானாக சங்கீர்த்த நாராயண் விமுக்த துக்காக துக்கத்திலேருந்து விடுபட்டு சுகத்தை அடையட்டும் சுகினோ பவந்து. பவந்துனா கிடைக்கட்டும் அடையட்டும்னு அர்த்தம். இது அப்படியே முடிச்சார், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும் அருளும் அருளோடு பெருளமணிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொல்றார், அவர் கிருஷ்ணாவை சொல்றார், தாசர்வாழ் அழகா சொல்றார், நீ எப்பதான் கூப்பிடு கிருஷ்ணான்னு கூப்பிட முடியாதா, ரமயதீதி ராமா ராமங்கிறது ராம சப்தம் எப்படிதான் வந்தனர் எல்லாரையும் ராமன் பார்த்தா மயங்காதவனே கிடைக்க மாட்டானா, அதே மாதிரி ராமனுடைய ராமன் யார் பூஜை பண்ணுறாளோ ஹரேராம ஹரேராமன் சொல்கிறோமே நம்ம குணங்கள் தான் உத்தியாகும், மனசு நிச்சந்தியாக கவலை இல்லாத இருக்கும். இங்கே ராமா சொல்லிட்டே இருக்க ராமா சொல்லிட்டே போக போக நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, அது ஏதாவது காமிக்க முடியுமோ, ராமாவை காமிக்க முடியுமோ சொல்லுங்க, ஏன் நாமான்னு சொல்கிறோம், சொல்லத்தான் முடியும், இந்த சொல்கிறது காலநாள் கேட்கணும்.
ஷிண்வந்தி காயந்தி தத்வக்விதர்கோ ஜனதாக விப்ரவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமான்யானம் தஸ்ய யசோங்கிதானி ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. நீ எப்படி ஒன்று சொல்லு, நூல பூந்தானம் இருந்தார் குருவாயூர்ல, அவர் பத்மநாபா அமரப்பிரபுன்னு பிரிக்க தெரியல, பத்மநாபோ மரப்பிரபு மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்லிட்டார். அங்கே உள்ள நம்பூதிரியெல்லாம், ஏய் பூந்தானம் நீ சொல்லாத, நான் நீ கேட்டால் சுவாமி வந்து மரப்பிரபும் இல்லை வேற பிரபுவும் இல்லை, நீ போ நீ சமஸ்கிருதம் தெரிஞ்சால் சொல்கிறேன். அவர் ராத்திரி பூரா அழுதாராம், எடுத்து வந்துட்டு வந்துட்டார். ராத்திரி நல்லா மழை கொட்ட சமயத்தில் பார்த்து உள்ள பின்னாடி உள்ள பராமரம் ஒன்று விழுந்துருக்குதான். அடுத்து நான் அங்கேயிருந்து கரம்பூர் அவெல்லாம் சவாசம் சொல்லும்போது போயிருக்காராம். அப்போ அசரீரியா பகவான் சொன்னாராம், உங்களுக்கெல்லாம் பத்மநாபகா அமரப்பிரபு, படிக்காத பூந்தானத்துக்கு பத்மநாபம், பார்த்து மரத்துக்கும் மோட்சப்படுப்பேன், பார்த்து மரத்தை போய் பாருங்க. அப்பேற்பட்ட பகவான் நாமசங்கீர்த்தனை யாருக்கு கைவிடாது. அந்த நாமாவை நாம் ஆத்மார்த்தமாக கூப்பிட்டோம், எப்படிதான் கூப்பிடாங்கிறதுக்கு தௌரன் தாசரவாடு சொன்ன ஒரு கீர்த்தனை பாடிவிட்டோம், மேலே போகணும். பயநிவாரணவும் ஸ்ரீஹரியனாம ஜய பாண்டுரங்க விட்டர நிம்ம நாம பயநிவாரணம் முறையலாலிசி முன்னு கஜவ சலகித நாம தருணி திரௌபதிமான காய நாம மருகுதிக துருவகே ஸ்திரலோக வித்த நாம பரகே பர தத்துவ வல்லவே நிம்ம நாம சந்திரசேகர கிரிஜகே உபதேசித நாம பந்த விபீஷணகே அபய வித்த நாம அந்து முச்சு குந்தனிகே காமித வித்த நாம பாண்டவர பக்ஷ பாவன ஸ்ரீ கிருஷ்ணனா பக்தியலி நெனவரனு எத்தி சலகுவ பக்தியோடு நீ கூப்பிடுப்பா, உன்னை தூக்கி விடுவான்ப்பா கைவிட மாட்டாப்பா. பக்தியலி நெனவரனு எத்தி சலகுவ நாம முக்திக்கே சோபான ராமநாம் முக்திக்கு படி எதிரானார் நாமான சோபான ராமநாம சக்தி ஹீனருகே சம்பத்து ஆயுதனம் ஒண்ணுமே பண்ண முடியல. மத்தியான பூஜை பண்ணிருப்ப பூஜை பண்ண முடியலன்னு மனுஷங்கோ வயசாச்சு வரால் முடியல, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். முக்திக்கே சோபான ராமநாம சக்தி ஹீனருகே சம்பத்து ஆயுதனம் அவன் சம்பத்தை நான் வேற ஒன்று நாமத்துக்கு வந்து கொடுத்துறேன் பகவன் நாமா சக்தி ஹீனருகே சம்பத்து ஆயுதனாம சித்தஜன பெத்த ஸ்ரீஹரியனாம நம்பித பக்தரனு பந்து சலகுவ நாம அம்பலதி அமிர்தவ நிரத நாம அம்பரீஷண சாப பிடிசி சலகித நாம சம்பு பிரிய புரந்தர விட்டல நிம்மனா நாமா பய நிவாரணம் பயத்தை போக்கான அர்த்தாபிஷன்னாக சித்திராச்ச பீதாக நிற அது இங்கே எப்படி தாசவாடு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அவர் ராமதாஸ் சுவாமி பார்த்தார், நீ எதை மறந்தாலும் ராமநாமா மறக்காதே. ஸ்ரீராமநாமமும் மரவமும் மரவமும் சித்தமும் யமுனிக்கு வரவமும் வரவமும் ஸ்ரீராமநாமமும் மரவமும் மரவமும் ராமதாசுலு மாக்கு சாரமு சாரமு காமதாசுலு மாக்கு தூரமு தூரமு விஷ்ணு கதலு செவுல விந்தமுவின் கதனால எதிராக கேட்பேன். கதனால பகவான் பகவானுடைய குணகணங்கள் கூட கூட இந்த ராவண ராமாயணமும் கதையை தான் கேட்பேன். அப்படிப்பட்ட அந்த நாமா எல்லாரையும் காப்பாற்று. அதுதான் பிரம்மானந்தர் சொன்னார், நீ எனக்கு இப்போ தாசவாடு சொன்ன மாதிரி நின்னியாகும் நின்று ஹங்கியாகும் நின்ன நாமதபரம் வந்து இந்தியே காக்கும், நீ எனத்துக்கு உன்னோட உருவம் என்னத்துக்கு உன் நாமா என்ன காப்பாற்றும். இதை அப்படியே பிடிச்சிருந்தா பிரம்மாண்டர் யோ நாமக்கா பிரதாபகே துமையாத்துகோ கேனியாத்துகோ யோ நாமக்கா ஜப தைத்ய சாபுகே மாயாம் பிரஹ்லாத நாம உச்சாரியா நகசே சுரகோ விதாரியா
तुम यात हो के नियात हो जो नाम का गजराज में विपदा बड़ी मन में जपा जो हरि हरि रघुमार के मुख दी करी तुम याद हो के याद हो जो नाम का वो नाम उड़ा प्रधान में चली उड़ी रहा यार आए तो बड़ी प्रकार अंदर तूने इरका ना उन्हें काम चाहिए स्तंभे गट्टे ये तो हिरण्य कश्यप कर्णो समाचूर्ण ये आपूर्ण जगलंड अपुंड कोगरो घोर तवाभूत द्रवाहना अपुण वंदिये पा न कोण जे चिन्ना पयं अंज मात तवत्रना ध्रुव को पिता निकला दिया हरि नाम में मन ला दिया ऊंचे अचल दाम दिला दिया तुम याद हो के याद हो जो नाम का द्रुपति की लाज उदारिया जब कृष्ण कृष्ण पुकारिया ब्रह्मानंद शीर पदारिया तुम याद हो के याद हो जो नाम का हरि नाम का प्रभु नाम का प्रताप है तुम याद हो के याद हो द्रौपदी द्रौपदी यार उल्लार कई उठा कई उठो यार रा कापा तो ना आरा ही रितड़ंगर नंजन वंपुन सोर वेरान तुगल तक इंद कई सोर मई सोर अलगम सोर वेरो सुलम कुराद गोविंदा கோவிந்தா என்று அறற்றி நெழினார் வெள்ளிமுத்துவரார் பாரதத்தில் வேற ஒன்றும் சொல்ல தெரியல கோவிந்த எதிராக காப்பாற்றுனார் அவன் நாம அவனு தான் காப்பாற்று அந்த நாம அவன் எப்பவும் சொல்லிட்டு எல்லாரும் லோகம்லாம் க்ஷேமாக்கணும்னு மகாமுத்த ஜபத்தை விடாது நிறைய பண்ணி லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்கணும் பகவான் பிரார்த்தனை பண்ணுவோம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா